டாக்டர் படத்தை அடுத்து தற்போது டான் என்ற படத்தில் நடித்து வருகிறார் சிவகார்த்திகேயன். இந்த படத்தை சிபி சக்கரவர்த்தி இயக்குகிறார். இந்த படம் அடுத்த ஆண்டு பிப்ரவரி 17ஆம் தேதி திரைக்கு வரவிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து தெலுங்கு இயக்குநர் அனுதீப் இயக்கும் இருமொழி படத்தில் நடிக்கிறார் சிவகார்த்திகேயன். இதை முடித்த பிறகு யோகி பாபு நடித்த மண்டேலா படத்தை இயக்கிய மடோன் அஸ்வின் இயக்கும் படத்தில் சிவகார்த்திகேயன் நடிக்க இருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது. இந்த படமும் மண்டேலா படத்தை போன்று சமூக பிரச்சனையை கூறும் ஒரு மாறுபட்ட கதையில் உருவாக உள்ளதா. சிவகார்த்திகேயனின் வழக்கமான சினிமா பாணியிலிருந்து மாறுபட்டு இருக்க போகும் இந்த திரைப்படத்துக்கு ரசிகர்களிடம் பலத்த எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது.